பார்த்து டீம் ரெட் டீம் க்ரீன் ரெண்டு டீமாக பிரிக்கிறோம். உங்களுக்கு எங்களுக்கு போட்டி. ஓகே ஒன்றுலேருந்து 100 வந்து ஒரே மூச்சில் 1 2 3 4 5 6 அப்படின்னு எவ்வளோ தூரம் போகிறீங்கன்னு பார்ப்போம். தலைவரே, இது என் ஷோ, என் சேனல். நான் தோத்தனா எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும். பட் பரவாயில்ல, தோக்க நீங்கள் தான் இப்போ எப்படி ஒரே ஒரு ரெப் தான் பண்ண போகிறோம். மேக்ஸிமம் வெயிட். வணக்கம். ஸ்கூலில் நம்ம நிறைய சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறோம். அது ஏதாவது லைஃப்பில் யூஸ்ஃபுல்லாக இருக்கா? யோசிச்சு பாருங்கள். டீட்டா பீட்டா கீட்டா, ஓகே, அப்புறம் ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, சோஷியல் சயின்ஸ், பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஓகே, இந்த சல்ஃபூரிக் ஆசிட், இந்த ஆசிட் H2O, ஏதாவது லைஃப்பில் யூஸ்ஃபுல்லாக இருக்கா? நத்திங் இல்லை. ஆனால் எப்பயோ ஸ்கூலில் நான் வந்து ஒரு கதை ஒன்று, இங்கிலீஷில் வந்து டாம் சாயர் அப்படின்னு ஒரு கதை. என்னென்னா, அவங்க அம்மா வந்து இந்த கேட்டை வந்து பெயிண்ட் பண்ண சொல்லுவாங்க. இவன் என்ன பண்ணுவான், எல்லோரையும் வர வச்சு, ஏய் நம்ம வந்து ஒரு கேம் விளாடுவோமா அப்படின்னு சொல்லி, நீங்கள் எனக்கு $1 கொடுத்தீங்கன்னா இந்த கேட்டை நான் உங்களை பெயிண்ட் பண்ண வைப்பேன் அப்படின்னு சொல்லி அவன் காசும் சம்பாதிப்பான், ப்ளஸ் அது ஒரு கேமாகவும் ஆக்கிடுவான். ஸோ அதனால் நம்ம செய்கிற வேலையை வந்து ஒரு பக்கம் நம்ம காசு சம்பாதிச்சாலும் இன்னொரு பக்கம் வந்து அதை நம்ம ரசித்து அதை ஃபன் ஆக்கிட்டோன்னு வச்சுங்களேன், தென் எவ்ரி டே வில் பி இன்ட்ரெஸ்டிங் அப்படிங்கிறது அந்த அந்த மாரல் வந்து என் மனசில் உட்காந்துருச்சு. அப்பப்போ நான் வந்து இன்ஸ்டா இல்லை அந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் வந்து என்னுடைய இந்த மாதிரி போஸிங் ஃபோட்டோஸ் போட்டால் யாரோ தைரியசாலி திறமைசாலி வந்து என்னை ட்ரோல் பண்ணுறதான் நினச்சி, ஏன் சார் இந்த வயசில் நீங்கள் என்ன பாடி பில்டிங் காம்படிஷன் போக போகிறீங்களா அப்படின்னு எழுதினாங்க. அது எனக்கு வந்து ஓகே அப்படியா போவோமே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி, இது வரைக்கும் நான் பண்ணாத ஒரு விஷயம், உடம்பை நல்லா ஏற்றிக்கிட்டு ஒரு பாடி பில்டிங் காம்படிஷன் போகணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்திருக்கு. ஸோ அதை நோக்கி போயிட்டுருக்கேன். பார்ட்டி வந்து கொஞ்சம் வயசான ஆள், என்னை விட ஒரு 10 வயசு மூத்தவர் அப்படின்னா. பார்த்திக்கு 26 என் பையன் வயசு. அண்டு 26 வந்து இவர் சாதித்தது இது வரைக்கும் சின்ன சின்ன விஷயங்களாக சாதிச்சிருக்கு, பெருசாக சாதிக்கலை. மிஸ்டர் தமிழ்நாடு ஒரு 5 தடவை, மிஸ்டர் இந்தியா வந்து 1 தடவை, அப்புறம் ஏகப்பட்ட கோர்ஸஸ். பார்த்திக்கிட்ட வந்து இந்த மாதிரி, தம்பி நான் வந்து காம்படிஷன் பண்ணணும், ப்ளஸ் அது போக எனக்கு வந்து 2 படத்தில் வந்து பாக்ஸிங் அண்ட் ஒரு படத்தில் வந்து ஒரு ஃபேண்டசி படம் வந்து, ஸோ என் உடம்பு வந்து எனக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். மற்ற ஜிம்மோட கொஞ்சம் டஃப்பாக ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு என்னை வந்து ஹஸல் ஜிம் வர வச்சார். என்னுடைய கைட், என்னுடைய குருவாக இருந்தாலும் என்னை பர்சனலாக ட்ரெயின் பண்ணுறது வந்து நிஜா. அண்ட் நிஜா வந்து யூ ஆர் தி மேனேஜர் ஆஃப் ஹஸல், ஹஸல் மேனேஜராக இருக்கார். அது போக இவரும் வந்து பெருசாக ஒன்றும் சாதிக்கலை. என்னென்ன பண்ணியிருக்கீங்க சொல்லுங்கள். இன்டர்நேஷனல் சர்டிஃபைட் ரன்னர் முடிச்சிருக்கேன், அவ்வளோதான். அண்டு NASM கெட்டில் பெல் சர்டிஃபிகேட் முடிச்சு, அவ்வளோதான் முடிச்சிருக்காரு. இவரோட கைடன்ஸில் இவராக என்னை ட்ரெயின் பண்ணுறாரு. இன்றைக்கி நம்ம வந்து என்னுடைய யூடியூப் சேனலில் உங்கள் கூட ஒரு சும்மா ஃபன்னாக ஒரு கேம் விளையாடுவோம். உங்களை நான் சேலஞ்ச் பண்ணுறேன், ஏன்னா என்னை போட்டு புரிஞ்சு எடுக்கிறீங்களே, ஸோ உங்களை நான் கொஞ்சம் சேலஞ்ச் பண்ணான்னு இருக்கேன். ஓகே பார்த்தி, டீம் ரெட் டீம் க்ரீன் ரெண்டு டீமாக பிரிக்கிறோம். உங்களுக்கு எங்களுக்கு போட்டி. ஓகே, அண்டு இந்த போட்டியில் யார் தோக்குறீங்களோ அவங்க வந்து மற்ற டீமுக்கு இன்றைக்கி லஞ்ச் வாங்கி தரணும். ஸோ உங்கள் இந்த இதில் வந்து 3 ரவுண்டு. ஒரு ரவுண்ட் வந்து சிம்பிளாக இருக்கும், ஒரு பழைய சவால் மாதிரி ஒரு சிம்பிள் ரவுண்ட். 2 வந்து பாடி பில்டிங் சம்மந்தப்பட்ட ரவுண்ட். ஓகே, ஸோ ஷால் வி ஸ்டார்ட் த கேம்? சொன்னால் இன்றைக்கி வந்து என்னுடைய பழைய சவால் வந்து ஒன்று உருவி உங்களுக்கு நான் ஒரு பிரெத் கண்ட்ரோல் என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள். பார்த்து 1 லேருந்து 100 வந்து ஒரே மூச்சில் 1 2 3 4 5 6 அப்படின்னு எவ்வளோ தூரம் போகிறீங்கன்னு பார்ப்போம். ஓகே பார்க்கலாம். ரெடி சார்? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 54 25 26 27 28 29 30 31 32 33 33 33 38 at night 40 இல்லையா? அப்படி மூச்சை விட்டீங்க, மூச்சை எடுக்கல நீங்க. பெல்ட் கொஞ்சம் டைட்டா இருக்கு, பெல்ட் டைட்டா இருக்கு, பேண்ட் டைட்டா இருக்கு. 1956 ரொம்ப பொறுமையா 1 2 3 4 5 6 7 8 9 we are the winner. Team Red. இந்த பாவி வந்து வேற லெவல். சின்ன குழந்தை இருக்கும்போது எங்களோட சவால் பண்ணியிருக்கான், இப்போ வளர்ந்ததுக்கு அப்புறம் எங்களோட சவால் பண்ணி. ஸோ வார்ம் அப் ரவுண்டில் டீம் ரெட் வந்து ஜெயிச்சிருக்கீங்க. கேம் ஷோ சன் டிவியில் பண்ணாலும் என்னென்னா புஷ்அப் ரவுண்ட் அப்படின்னு ஒரு ரவுண்ட். ஸோ அதனால் புஷ்அப் யார் அதிகமாக புஷ்அப் பண்ணுறீங்களோ அவங்க தான் வேணும். இப்போ கவுண்ட்லாம் கிடையாது. நீங்கள் எங்கள் டீம்லேருந்து நிஜா, உங்கள் டீம்லேருந்து சௌரவ். சௌரவ் ஓகே, நீங்கள் ரெண்டு பேரும் பண்ணுங்கள். அண்டு யார் கிவ் அப் பண்ணுறீங்களோ அவங்க லூசர், யார் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்க வின்னர். அது 5 இருக்கலாம், 10 இருக்கலாம், 15 இருக்கலாம். ஓகே, லெட்ஸ் கோ. 1 2 ஸ்லோவா பண்ணு சௌரவ். 3 4 5 6 7 8 9 10 11 12. $46, $47, $48, $49, $50. 1, 2, 3, 4, 5, 6. 57, 58, 59. Your team is Sheetal. Your team is Raj. Start. Go. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. $41, $42. Come on, come on. Okay, equal. Draw. So, யார் சொன்னா வந்து ஆண்களுக்கும் பெண்கள் வந்து சமம் இல்லை பாருங்க. Draw. Women and men are equal. தலைவரே, இது ஏன் ஷோ, ஏன் சேனல். நான் தோத்தனா எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கும், பட் பரவாயில்ல, தோக்க நீங்க தான். இப்போ எப்படி போலாமாப்பா? போலாம். ரெடி, here we go. 1 2 3 4 5 6 7. $48, $49. Come on. Whoa. 56, 57, 58, 59, 60, 61. Whoa. 62, 63, 64, 65. என் தலைவருக்காக விட்டு கொடுத்தேன். ஏன்னா என் கோச் வந்து தோற்றுறாங்க, எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அதனால் நான் விட்டு கொடுத்தேன். ஐ கேவ் இட் அப் டு. ஓகே, ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. எல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணி கம்ப்யூட்டர்லாம் போட்டதில் என்ன அப்படின்னா, எங்கள் டீமில் ஒருத்தர் தோற்றாங்க, உங்கள் டீமில் ஒருத்தர் தோற்றாங்க. ஹேண்ட் ட்ரா. ஸோ அதனால் இந்த ரவுண்ட் வந்து ட்ராவில் முடிஞ்சுது. அடுத்த ரவுண்டு தான் யார் வின்னருங்கிறத டிசைட் பண்ணுவோம். ஒரே ஒரு ரெப் தான் பண்ண போகிறோம். மேக்ஸிமம் வெயிட் அது வந்து மேக்ஸிமம் வெயிட் 10 kg 10 kg 20 kg 30 1 RM னு சொல்லுவாங்க. 1 rep max. சோ உங்களோட மேக்ஸிமம் வெயிட் போடுறீங்க, ஒரே ஒரு லிஃப்ட். ஓகே, கம் ஆன். டன். $20 40 kg, இங்கே ஒரு 80 kg ஆச்சா. பார் ஒரு 22 kg. பார் வந்து 22. ஸோ 80 90 92 102 kg. என் வெயிட் வந்து 79 kgயில் வந்து நான் இவ்வளோ தூக்குறேண்ணா. ஐயா ஈஸி. Okay. Great. Next opponent team la yaar pandreenga? Pannuvela. Innor 10-10 podalama. Okay, okay, ready. Avan ready ah irukanga. Appo potu vidunga. Ippo evlo kg naanga team green போட்டதோட 20 kg extra va naanga add பண்ணிருக்கோம். So இந்த சைடு பாத்தீங்கன்னா 20 20 10 50, 20 20 10 50, 100 kg plus bar 22 kg, 122 kg. எங்க டீம்ல இருந்து சௌரவ். ஏய் ஈஸியா போடலாம் போல. வா! ஏய் 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 கம் கம். எங்கமா போவோம் போல. ஐயோ. நான் என்னட்டுமா 20 20 40 50 50 60 70, இல்லையா? ஒரு பக்கம் 70, ஒரு பக்கம் 70. ஸோ 140 வெயிட்ஸ் இருக்கு. ப்ளஸ் 22 எவ்வளோச்சு? 162. Come on. Pull. Lovely. ஈஸியாக பண்ணிட்டேன். என்னப்பா தோல்வி ஒத்துக்கிறீங்களாப்பா? இப்போ பாருங்க, டீ சாப்பிட்ருக்கீங்க, அதனால பரவாயில்ல. ஓ கமான், ஈஸி. நான் சொல்லலை, என் சிசியை புள்ளையே ஃபினிஷ் பண்ணுவாங்க. ஓகே, டெக்னிக்கலி இந்த ரவுண்டு வந்து ரெட் டீம் ஜெயிச்சுது. பட் எப்படி பார்த்தாலும் இது நாங்கள்லாம் ஒரே குடும்பம், ஒரே ஜிம்மு, ஒரே ஃப்ரெண்ட்ஸு, பிரதர்ஸு, கொலீக்ஸு. அதனால் நமக்குள்ளே நம்ம தோல்வி வெட்டிடலாம். சரி, இப்போது சாப்பாடுக்கு யார் காசுரா? ஐயோ, ஜெயிச்சாலும் தோற்றாலும் ஒரே ஆள் தான். சரி, போய் சாப்பிடுவோமா? சாப்பாடு வந்துச்சா பாருங்க. ஓகே, சாப்பாடு வந்துருச்சு. யார் என்ன ஆர்டர் பண்ணீங்க? இது என்னது? ஃபுல்லாக நம்ம ஹெல்த்தி ஃபுட்டு தான் எப்போவுமே. கிரில்டு ஃபிஷ்ஷு, சாலடு, சிக்கனு. இது என்ன கிரில் ஃபிஷ்ஷா? கிரில்டு ஃபிஷ்ஷு. ஸ்பெகட்டி இருக்குது. நைஸ். இது சாலட் சார். இது சாலடு, மீட் ப்ளஸ் சாலட். பார்த்தீங்களா? மற்ற இதுவே வெறி அழகாக இருந்தால் பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் உங்களுக்கு நம்ம சாப்பிடுவோம், அப்படி இருக்கும். ஸோ எங்களுடைய சாப்பாடு, எங்களுடைய ட்ரீட் அப்படின்னா இதுதான். அண்ட் தேங்க்யூ பாய்ஸ், தேங்க்யூ வெரி மச். ஓகே, ரெட் டீம், திஸ் இஸ் ஃபார் அஸ். தேங்க்யூங்கப்பா. அப்படியே ஓரமாக போக, நானும் வந்து சாப்பிட்றேன், ஷேர் பண்ணிக்கலாம். சந்தோஷங்கிறது பெரிய விஷயங்கள் இல்லைங்க, சின்ன விஷயங்கள். இந்த மாதிரி பாருங்கள், ஜிம்மில் வந்து சந்தோஷம் இருக்குது, ஒர்க்கில் சந்தோஷம் இருக்குது, ஃபேமிலியோட சந்தோஷம் இருக்குது. ஸோ குட்டி சந்தோஷம் தான் பெரிய விஷயம். ஸோ லைஃப்பில் என்ன தான் கஷ்டங்கள், நஷ்டங்கள், ஏற்றத்தாழ்வு வந்தாலும் எதுக்குமே கவலைப்படாதீங்க. நான் இருக்கேன்ல.